மக்களுடைய இல்லை சாமானிய ஒரு மக்களுடைய மனநிலை எப்படி ஒரு இருக்குன்னு கேட்டால், நார்மலாகவே எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ என்னை பொறுத்தளவுக்கு போகிறேன், என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியலனா அது உலகத்தில் எவனாலையும் செய்ய முடியாது. அவன் செய்கிறவனாகவே இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், உன்னால் செய்ய முடியாதுன்னு தான் சொல்லுவேன். இது நேச்சர், இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பு. நானும் அப்படி தான் சில விஷயத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ யார் வெற்றி அடைஞ்சாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்கும் போது தான் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். நம்மளை நாம் மட்டும்தான் பத்திரமாக பார்த்துக்க முடியும். சுற்றி இருக்கிற யாருக்குமே நம்ம சுச்சுவேஷன் புரியவே புரியாது. ஏன்னா இந்த சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஒரு குரூப் ஃபோர்னால் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஒரு விஏஓனா 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஒரு குரூப் டூனால் குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஒரு குரூப் ஒன்னா குறைஞ்சபட்சம் 4 லட்சம் பேர் அதை அப்ளை பண்ணுவாங்க. இத்தனை லட்சம் பேர் தான் இருக்காங்கன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள், நம்ம அப்பா அம்மா இருக்கட்டும், நம்ம சொந்த பந்தமாக இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கட்டும், நம்ம கிராம மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா யார் அதிகமாக பார்த்துருப்பாங்கன்னா வெற்றி அடைஞ்சவங்களை விட தோல்வி அடைஞ்சவங்களை தான் அதிகமாக பார்த்துருப்பாங்க. 20 லட்சம் பேரில் 5,000 பேருக்கு தான் வேலை கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி, ஒரு 10,000 பேர் தான் கொடுப்பாங்க. மிச்சம் இருக்கிற 19,90,000 பேருக்கு வேலை இல்லை, வேலை இல்லைன்னா இவ்வளோ தான் வேக்கண்ட் அப்படின்னு. அப்போ அவங்க தான் இந்த சொசைட்டியில் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வெற்றி அடைஞ்சவங்களை விட தேர்ச்சி பெறாதவங்க தான் அதிகமாக சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ யாராவது ஒரு புதுசாக படிக்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, யாரை பார்ப்பாங்கன்னா அவங்கள்ட்ட தான் முதல்ல போய் பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் வந்து முதல்ல கேட்பாங்க, இவங்கக்கிட்ட தான் முதல்ல கேட்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கிற காலகட்டம். அப்போ மக்களுடைய இல்லை சாமானிய ஒரு மக்களுடைய மனநிலை எப்படி ஒரு இருக்குன்னு கேட்டால், நார்மலாகவே எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ என்னை பொறுத்தளவுக்கு போகிறேன், என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னா அது உலகத்தில் எவனாலையும் செய்ய முடியாது. அவன் செய்கிறவனாகவே இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், உன்னால் செய்ய முடியாதுன்னு தான் சொல்லுவேன். இது நேச்சர், இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பு. நானும் அப்படி தான் சில விஷயத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ யார் வெற்றி அடைஞ்சாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்கும் போது தான் நம்மளுக்கு நம்பிக்கை வரும்.